ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் என்ற சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அந்த டைமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2 லாக் ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 2 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. மேக்ஸிமம் இது எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு மாதத்துக்கே 5 to 10 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா ரிலேட்டட் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் தான், அதாவது சோயா பால்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ சோயா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் கண்டென்ட் கொண்டது வந்து சோயா. இது வந்து பியூர்லி வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லலாம், வீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதில் தயாரிக்கிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சோயாவோட ப்ராடக்ட்ஸு, ஒரு சில ஆன்லைன் இடத்துல மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற நீங்கள் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ஸில் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போகும். இதோட ஃபுல் பிஸ்னஸ் பிளான் நான் தரேன், இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு, எங்க இத சேல்ஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சோயாவோட பன்னீர் டோஃபு அப்படினு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சோயாவோட பால்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்றதுதான். இது சோயாவோட தயிர். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு பால்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே இதுலேயும் பண்ண முடியுங்க. நார்மலாக பாலில் வந்துட்டு பன்னீர் பண்ணுவோம், நம்ம தயிர் பண்ணுவோம், அதுலேருந்து வர்றது குலோப் ஜாமு பண்ணுறது, இப்போ எல்லாமே நம்ம ரசகுல்லா பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, இது எல்லாமே சோயாவில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோயாவோட ப்ரைஸு. ஸோ சோயாவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 35 ரூபா தான் ஒரு கிலோ, இது ஹோல்சேலாக. ஸோ இப்போது இதோட மேக்கிங் அப்படி ஒரு பால் எடுக்கணும் சோயாலேருந்து அப்படின்னா அதோட மேக்கிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கிலோ சோயாவை நீங்கள் ட்ரைடு சோயா தான் நமக்கு கிடைக்கும் கடையில், உங்களுக்கு தெரியும் சோயா எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி பயிராக தான் இருக்கும் சோயா, இது வந்து ட்ரைடு, இது ஒரு பருப்பு வகை தான், ட்ரைடாக தான் நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும். இதை நம்ம 1 கிலோ வாங்கி நல்லா கல் மண் இல்லாமல் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4 to 8 மணி நேரம் வரைக்கும் இதை வந்து நல்லா ஊறணும் தண்ணியில். நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நீங்கள் வாட்டர் ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுக்கணும். இதை வாட்டர் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது இதில் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா வந்து லிக்விட் பதத்துக்கு அதை அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிட்டு அது கூட இன்னொரு 4 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். மொத்தம் 8 லிட்டர் தண்ணி நம்ம இதில் சேர்க்கலாம். ஸோ 1 கிலோ நம்ம சோயாலேருந்து 8 லிட்டர் அளவுக்கு பால் நமக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கண்டு தான் நமக்கு பால். ஸோ இதை பாயில் பண்ணோம் அப்படின்னா நார்மல் பால் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் இதோட ப்ராசஸிங் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோஃபு. டோஃபுன்றது பன்னீர். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சோயாலேருந்து நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்கு வந்து பன்னீர் எடுக்க முடியும். அதாவது 1 கிலோ சோயாலேருந்து நமக்கு 3 கிலோ 8 லிட்டர் பால் கிடைக்கிது அப்படின்னா அந்த 8 லிட்டரில் வந்துட்டு நம்மளால் வந்து 3 கிலோ வரைக்கும் பன்னீர் எடுக்க முடியும். பன்னீர் வந்து 1 கிலோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, அதாவது சோயாவோட பன்னீர். இது ஹோல்சேல் ப்ரைஸில் 300 ரூபா வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மேக்கிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து 120 ரூபா தான் ஆகும். இது 35 ரூபா வந்துட்டு நமக்கு நம்மளோட சோயா அந்த சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்களா சோயா பயிர்ந்து போயிடும். பேலன்ஸ் இருக்க ஒரு 60 ரூபா 70 ரூபா பார்த்தீங்கன்னா அது அரைக்கிற கன்சம்ஷன். அது மிஷின்ஸ் இருக்குது இதுக்கு அவைலபிளாக, அந்த மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மாட்லேயே அவைலபிளாக இருக்குது. பன்னீர் மேக் பண்ணுற மிஷின்ஸு, இந்த சோயா மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, சோயா தயிர் மேக் பண்ணுற மிஷின்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லோடைய கரண்ட் கன்சம்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு பேக்கிங் இதெல்லாம் போனால் கூட 1 கிலோ உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சது வந்துட்டு ஒரு 120 ரூபா ஆகும். அந்த கணக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோவாவது சப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா செலவும் போக 180 ரூபா கிட்ட உங்களுக்கு 1 கேஜிக்கு ப்ராஃபிட் வந்தால் கூட 3600 ரூபீஸ் ஒரு நாளைக்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. 25 நாள் நீங்கள் ஸ்டோர்ஸில் சேல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே 90,000 ரூபீஸ் வெறும் பன்னீர் மூலயமா மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஒரு 10 ஷாப்ஸாக நீங்கள் ஒரு 1 கிலோ 500 கிராம் 250 கிராம் இந்த மாதிரி பண்ணலாம். நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்து டோஃபு ரிலேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய மேக் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சோயா கர்ட். நீங்க டோஃபு கூட நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க பன்னீர், ஆனா
கர்ட் வந்து வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே வந்து நார்மல் கடைங்களில் அவைலபிளே கிடையாது இது. ஸோ நீங்கள் நார்மல் கடையில் இதை மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு லாபம் வருங்க. இது இப்போது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சோயா நமக்கு 8 லிட்டர் அளவுக்கு பால் நமக்கு கிடைக்கும். இந்த பாலை வந்து நம்ம தயிராக மாற்றும் போது நமக்கு 7 லிட்டர் அளவுக்கு தயிர் கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 7.5 லிட்டராவது தயிர் இதில் கிடைக்கும். ஏன்னா அந்த அந்த 1.5 லிட்டர் அந்த 1.5 லிட்டர்ன்றது தண்ணியாக நமக்கு எவாப்ரேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கணக்கு தான் இது. ஸோ நமக்கு ஒரு கிலோ தயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70 ரூபா கிட்ட நமக்கு மார்க்கெட்ல போகுது. நீங்க ஹோல்சேல்ஸ்ல 60 ரூபா கொடுக்கலாம். இதே போல இதுக்கும் பேக்கிங் சார்ஜஸ், உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், கொண்டு வர்றது அரைக்கிறது இது எல்லாம் செலவும் ஒரு 120 ரூபா கிட்ட கணக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு இதுல இருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த சோயால இருந்து தயாரிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்கிரீம்ஸ் நீங்க பண்ணலாம், இல்ல சோயால பால் பவுடர் பண்ணலாம். ஸோ தயிர்ல மட்டுமே நம்ம ஒரு 60 ரூபா கிட்ட நமக்கு வந்துட்டு இதுல லாபம் கிடைக்குது அப்படின்னா தாராளமா வந்துட்டு இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கிலோ அப்படின்றது நம்ம குறைஞ்சது ஒரு கிலோ சோயால இருந்து 7 லிட்டர் வரைக்கும் எடுக்க முடியாதுன்னா 420 ரூபா வரைக்கும் நம்மளால இதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரே ஒரு கிலோ சோயால இருந்து நம்மளால 420 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஃபிளேவர்ட் மில்க்கும் பண்ணலாம் இந்த சோயால. ஸோ ஃபிளேவர்ட் மில்க்ன்றது ஒன்றும் கிடையாது இதுல. நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த தயிரும் இந்த பன்னீரும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். பாலை நம்ம சோயா எல்லாம் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை பாயில் பண்ணுவோம். ஸோ அந்த பாயில் பண்ணி எடுத்து அதை கூலிங் பண்ற ஸ்டேஜ்ல இதுல சுகர், அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ட், உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணுமா இல்லை வெனிலா ஃப்ளேவர் வேணுமா ஸ்ட்ராபெரி வேணுமா அந்த மாதிரி ஃப்ளேவர் எசன்ஸ் அதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கண்டெய்னர் கா அதாவது வந்து இது இதை பேக் பண்ணுறது நார்மல் கவர்ஸில் வராது. நார்மலாக நம்ம பிராண்டட்லலாம் ஃப்ளேவர்ட் மில்க் கொடுப்போம் இல்லைங்களா, காட்டன் அந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் வரும். அது வந்து ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது. அதாவது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் இந்த சோயா மில்க் வந்து குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதை மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எல்லா விதமான ஐட்டம் இப்ப நான் ஒரு 3 ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது டோஃபு, அது இல்லாம ஃபிளேவர்ட் மில்க், தயிர், இது இல்லாம நீங்க பால் பவுடர் பண்ணலாம். இதுல ஐஸ்கிரீம்க்கு உங்களுக்கு வந்து ரெடிமேட் ஐஸ்கிரீம் பவுடர் மிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா மூலப்பொருள் நமக்கு சோயா மட்டும்தான். இதை வச்சு நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மாசத்துக்கு 2 லாக் ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால. நீங்க மார்க்கெட்டிங் இதுக்கு கண்டிப்பா பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்க ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு புது வகையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் அங்கே ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம ஆன்லைனில் தான் நிறைய பார்த்துருப்போம் இது வந்து பன்னீரில் பன்னீர் அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் வந்துட்டு இதில் மேக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீட்டில் கூட கம்மியான அளவுக்கே இந்த ரேஷியோ வச்சு மேக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பன்னீர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அதே போல் ஹெல்த்தி இது உடம்புக்கு கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் சேல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மில்க் ரிலேட்டட் ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மிஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப தயிர் மேக் பண்ற மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட்ல அவைலபிளா இருக்கு, இது வந்து 22,000 ரூபா கிட்ட இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் மேக் பண்ற மிஷின் வந்து 15,000 ரூபால இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 50-60,000 ருபீஸ் கொடுத்து மிஷினரியும் ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் பண்றதுக்கு. இந்த பிசினஸ்ல வந்துட்டு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய லோன்ஸ் அவைலபிளா நமக்கு தராங்க. நமக்கு லோன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்ஐ ஆல்ரெடி நம்மளோட கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனை பத்தி போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாம் இதுல யூடியூப்ல நம்மளோட சேனல்லயே, அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த எஸ்எஸ்ஐ இருந்தாலே போதும், எஸ்எஸ்ஐயும் ஜிஎஸ்டியும் வச்சு நம்ம வந்துட்டு நார்மலா வந்துட்டு எஸ்எஸ்ஐலயே வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு இருக்கும் ஸ்மால் ஸ்கேலுக்கு லோன் ப்ரொவைட் பண்றது, அங்க போய் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் பயிர் வகையான ரிலேட்டட்ல இருந்து ஒரு மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு லோன்ஸ் மிஷினரிஸ்க்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. இன்னும் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்னா இன்னும் நமக்கு நிறைய மானியத்திலேயே தருவாங்க. நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்ல கட்டி முடிக்கலாம் லோன் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எஸ்சிஎஸ்டி கேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, நிறைய வந்து சலுகைகள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்தந்த நேரத்திலேயே. இது வந்து சின்ன லெவல் பிளான்ட் வைக்கிறது கண்டிப்பா ஒரு 60,000 ருபீஸ் கிட்ட ஆகும்.
இதுவே நிறைய பண்ணணும், இப்போ 50 lakh 60 lakh ப்ராஃபிட் எடுக்கிற பிளான்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு 10-20 lakh ரூபா கிட்ட நமக்கு வந்து மிஷினரிஸ்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். பட் இனிஷியலாக நீங்கள் உங்களுக்கு பிளான் இருக்குன்னா ஒரு 60,000 or 70,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் டோர் டெலிவரிஸ் ஹோம் டெலிவரிஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப விரும்பியே இதை வந்துட்டு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் ஏதாச்சும் இது வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க மக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.